இப்போ நம்ம வைட் பைக்கில் ராக்கெட் இந்த மாடலை பற்றி பார்ப்போம். இந்த மாடல் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடலை பார்த்தீங்கன்னா ஏர்னோடிக் டிசைனாக இருக்கும். சைடு இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா எலக்ட்ரிக் பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நல்ல லைட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு ஹெட்லைட் வரும் அதில், அதனால் உங்களுக்கு லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டைலிஷாக நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலையும் கொடுக்காதபடி நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக நல்லா லுக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி லுக் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா ஷார்ப்பாக அழகாக இருக்குது. இந்த பைக்கில் சாவி ஆன் பண்ண உடனேயும் பார்க்கிங் மோடு காட்டும். இப்போ இந்த பார்க்கிங் மோட் இருக்கும்போதே நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. அதுக்கு தான் இங்கே ஒரு பீன்ற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இது பார்க்கிங் மோட் பட்டன். இதை ரிமூவ் பண்ணால் தான், இதை புஷ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோட் ரிமூவ் ஆயிடும். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்க்கலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மோடு, செகண்ட் மோடு, தேர்ட் மோடுன்ட்டு. இப்போ நீங்கள் டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு மோடு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஹைவேயில் இந்த மாதிரி போகும்போதில் நம்ம தேர்ட் மோடு, செகண்ட் மோடு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்போ ரிவர்ஸ் ஆப்ஷனை இப்போ இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் பின்னாடி பைக்கு மூவ் ஆகும். இது எதுக்குன்னா பின்னாடி லோடோ ஏதோ வச்சுருந்தாங்கன்னா லேடிஸ் இறங்கி தள்ள முடியாத பட்சத்துக்கு நம்ம அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரூசிங் கண்ட்ரோல் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்பீடை நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு முன்னாடி ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிட்டுன்ட்டிங்கன்னா முன்னாடி வச்சு கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பைக்கில் உள்ள டிக்கி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க, இதுக்குள்ளேயே நீங்கள் பொருள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பைக்கில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வீல் இருக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் வீல், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிஸ்க் பிரேக்கு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், வீலை நகல விடாமல் லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைக்கை ஒரு ஆள் எடுக்க போகிறாரு. இப்போ பைக்கில் ஏறிட்டு சைட் ஸ்டாண்ட் எடுக்க மறந்துடுறாங்க. மறந்துட்டு இப்போ ஆக்சிடென்ட் தெரிஞ்சு பார்த்தா வண்டி போக மாட்டேங்குது. காரணம் வந்து சேஃப்டிக்காண்டி சைட் ஸ்டாண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுத்தால் மட்டும்தான் வண்டி வந்து மூவ் ஆகும். சைட் ஸ்டாண்ட் எடுத்தோடனே வண்டி இப்போ ரன் ஆக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டெஸ்ட் டிரைவ். ஷோரூமோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனும் போட்டுக்கலாம், லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரியா, இப்போ இதான் வைட் பைக் பிராண்டோட ராக்கெட் மாடல் பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.